TNTET Paper 2 அதாவது மேத்தமெட்டிக்ஸ் நியமன தேர்வா வந்து பார்த்தோம்னா சிலபஸ் வைஸா நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். யூனிட் 1 ல நிறைய கிளாஸஸ் பார்த்திருப்போம். யூனிட் 2 வும் கண்டினியூஷனா நம்ம பார்த்துட்டு வரோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ யூனிட் 1 உடைய கண்டினியூஷன்ஸ் தான் நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போதான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மேட்ரிசஸில் நம்ம சிமெண்ட்ரிக், ஸ்கீவ் சிமெண்ட்ரிக், ஹெர்மிட்டன், ஸ்கீவ் ஹெர்மிட்டன்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஆர்த்தோகனல்னு சொல்லலாம். ஏன்ற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அந்த ஸ்கொயர் மேட்ரிக்கே டிரான்ஸ்போஸ் எடுப்போம். எகெயின் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு ரெண்டையும் மல்டிபை பண்ணால் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடச்சிச்சுன்னா நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா, ஏ டிரான்ஸ்போஸ் வந்து வச்சுட்டு இந்த ஏவை டினாமேட்டர் கொண்டு போயிட்டா ஏ இன்வெர்ஸாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் அப்படி அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் அப்படின்னு பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இஃப் பி கமா கியூ ஆர் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ், பியும் கியூவும் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் தெரியும். அப்போ பி கியூ எடுத்தாலும் கியூபி எடுத்தாலும் நம்மளுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் தான் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் தான் இருக்கும். ப்ராடக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் தான் இருக்கும். பி என்ற ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸஸ் எடுத்தா அதுக்கு பி இன்வெர்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸஸ் தான் இருக்கும். எகெயின் பி என்ற ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸஸ் தான் இருக்கும். எவ்ரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸஸ் கம்யூட்டேட்டிவ் வித் இட்ஸ் டிரான்ஸ்போஸ் இருக்கும். கம்யூட்டேட்டிவாக இருக்கும், அதெல்லாமே டிரான்ஸ்போஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், பி இன்டி பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி, கம்யூட்டேட்டிவாக இருக்குது, அதெல்லாமே டிரான்ஸ்போஸுடன் இருக்குது. இஃப் பி இஸ் ஆர்த்தோகனல்னா தென் மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னாக இருக்கும். ஆல் யூனிட் மேட்ரிசஸ், எல்லா யூனிட் மேட்ரிசஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு ஆர்த்தோகனலாக தான் இருக்கும். எல் ஒன் கமா எம் ஒன் கமா என் ஒன், எல் டூ எம் டூ என் டூ, எல் த்ரீ கமா எம் த்ரீ கமா என் த்ரீ ஆர் டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் ஆஃப் தி த்ரீ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் லைன்ஸ்னா தென் எல் ஒன் எம் ஒன் என் ஒன், எல் டூ எம் டூ என் டூ, எல் த்ரீ எம் த்ரீ என் த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு தான் ஆர்த்தோகனலாக இருக்கும். த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் ஆஃப் த லைன்ஸ்னா எல் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றாக இருக்கும். எல் டூ ஸ்கொயர் ப்ளஸ் எம் டூ ஸ்கொயர் ப்ளஸ் என் த்ரீ என் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றாக இருக்கும். எல் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எம் டூ ஸ்கொயர் ப்ளஸ் என் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டரினா இஃபன் ரிப்பீட்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்கும். யூனிட்டரி ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க, அது யூனிட்டரினா ஆர்த்தோகனலாக இருக்கும். ஆர்த்தோகனலாக இருந்தால் யூனிட்டேரியா இருக்கும். இஃப் ஏ இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா பி ஈக்குவல் டு ஏசினா வேறு சி இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது நான் சிங்குலர்னா அதாவது அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஜீரோ வராது. ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லிடலாம். டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஜீரோ வராமல் ஏதோ ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். அப்படிப்பட்ட சி என்ற ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க, அதோட ஏ மேட்ரிக்ஸை நம்ம மல்டிபை பண்ணும் போது அது பி என்ற மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ தென் சி இன்ட்டு பி இன்வெர்சஸ் ஆர்த்தோகனலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பி காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. இப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொன்னோம், ஏ டிரான்ஸ்போஸு, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். டிரான்ஸ்போஸ் எடுத்தனா ரோலாக காலமுலையும் காலம்னா ரோலையும் சேஞ்ச் ஆகும். அப்போ காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு, ரோல் இருக்கிறது காலமில் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், ஏ இன்வெர்ஸ்னா ஒன்டட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அஜிஏ அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சலாம், அஜிஏ கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபஸ்ட்டு அஜிஏ கண்டுபிடிச்சினா காஸ்ட் டீட்டா சேஞ்ச் ஆகும், இங்கே இருக்க காஸ்ட் டீட்டா இங்கே ஆகும், இங்கே இருக்க காஸ்ட் டீட்டா இங்கே வரும், எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இங்கே இருக்க டேர்ம் அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ என்ன வரும், சரி இங்கே இருக்குது க்வெஸ்சன்ஸ், சாரி இப்போ காஸ்ட் டீட்டா இங்கேயும் இங்கே காஸ்ட் டீட்டா இங்கேயும் வரும். சைன் டீட்டா ரெண்டுமே இங்கே இருக்க சைன் டீட்டாவும் இங்கே இருக்க சைன் சேம் அப்படியே இருக்கும், இங்கே இருக்க மைனஸ் அங்கேயும் இங்கே இருக்க ப்ளஸ் இங்கேயும் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ ஹச்பியோடைய வேல்யூ கிடச்சிச்சு. மாடுலஸ் பி எடுத்திருக்கோம், மாடுலஸ் எடுத்தால் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வரும் ஈக்குவல் டு ஒன்னு கிடச்சிடும். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எகெயின் காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா கிடைக்கும். இதுவும் பியோடைய பி டிரான்ஸ்போஸோடைய வேல்யூவும் சேமாக இருக்குது. அப்போ பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு யூனிட்டரி மேட்ரிக்ஸஸ்ஸு, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஏ இன்ட்டு ஏ ஸ்டார் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ, அதுதான் நம்ம யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம்.
ஏ அண்டு பி ஆர் யூனிட்டரி மேட்ரிஸ்னா ஏபி அண்டு பி ஏ வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். யூ இஸ் ஏ யூனிட்டரினா யூ டிரான்ஸ்போஸ், யூ கான்ஜுகேட், யூ இன்வெர்ஸ் எல்லாமே யூனிட்டரி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் யூனிட்டரி இஸ் ஏ யூனிட்டரி டிரான்ஸ்போஸ், யூனிட்டரி மேட்ரிக்ஸ். கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் யூனிட்டரி இஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இப்போ பாருங்கள் அதுக்குரிய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஜீரோ மைனஸ் ஐ மைனஸ் ஐ ஜீரோ. இப்போ ஏ ஸ்டார் நம்ம கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஐடென்டி கிடைக்கும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்த்தோகனலுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கோம். இது ஆர்த்தோகனல் நம்ம என்ன பண்ணுவோம், பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம ஈக்குவல் கொண்டு வந்தால் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்த்தோகனல் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே இடத்துல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். எகைன் யூனிட்டரிக்கு நம்மளுக்கு என்ன சொன்னோம், ஏ ஸ்டார் இன்டு ஏ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சா நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சொல்லலாம். சேம் அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.